தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்னும் சொல்ல போனால் என் தெய்வங்களேன்னு உங்களை சொல்லணும். ஏன்னா எனக்கு தெய்வத்தின் மேலே அவ்வளோ ஆர்வம் இல்லை, உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். அதனால் நீங்கள் என்னுடைய சேனலை பாருங்கள். உங்களுடைய கோழி வளர்ப்பு முறையும் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க, அதாவது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ஓரளவுக்கு நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம். ஏன்னா நோய் வந்து இன்றைக்கி நமக்கு சவாலாக தான் இருக்குது. நாம் இந்த நோய்களையெல்லாம் அடித்து உடச்சி வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வெள்ளைக்கழிச்சல் பச்சை கழிச்சல் வந்து நம்மளை ரொம்பவும் டென்ஷன் படுத்துது. இதை எப்படியாவது அடித்து முடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இந்த வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன தான் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னா, இதில் ஒரு வெளியே மேயிற கோழிகளுக்கு 5 கோழி 10 கோழிக்கு வந்துட்டால் ஈஸியாக காப்பாற்றி விடலாம், அதுவும் பெரிய கோழிகளுக்கு வந்தால் காப்பாற்றிடலாம். இந்த சின்ன குஞ்சுகள் அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்ததுக்கு வந்து காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை கரெக்டாக நாம் வந்து மருந்து கொடுத்து அடித்து நவுத்திட்டு வரணும், விட்டவே கூடாது. அதில் 50 குஞ்சு இருந்தால் 10 செத்தலம் போகிறாள், 40 நான் காப்பாற்றுறேன்டா அப்படின்னு வரணும். நம்ம விட்டக்கூடாது, மருந்து விடாமல் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தால் காப்பாற்றலாம். இன்றைக்கி இப்போ சொல்ல போகிறது அந்த வெள்ளைக்கழிச்சல், அந்த உறக்கமாக இருக்கிறது, சளி பிடிச்சிருக்கா, அந்த விஷயங்களுக்காகத்தான் இப்போ நான் மருந்து சொல்ல போகிறேன். இப்போ என்ன மருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்ஸன் பவுடர். இது வந்து 20 கிராம் பாக்கெட்டில் வருது, 80 ரூபா 82 ரூபா 85 ரூபா அந்த மாதிரி வரும், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி. அப்புறம் வந்து டெராமைசின் மாத்திரை. இந்த டெராமைசின் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம போய் முன்னெல்லாம் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாத காலத்தில் கோழி வளர்க்க நம்ம அப்போ தான் நம்ம ஆரம்ப காலம்னு சொல்லுவோம்ல, பாலர் பள்ளிக்கு போகிற மாதிரி போயிட்டு ஒரு 15 வயசில் போய் கோழிக்கு இந்த கடையில் போயிட்டு மெடிக்கலில் போயிட்டானே, கோழி கழியுதுண்ணே ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க, கோழி கழியுதை நிறுத்துறதுக்கு மாத்திரை கொடுங்கன்னா அந்த கடைக்காரரு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த டெராமைசின் மாத்திரை எடுத்து கொடுப்பார். அந்த அப்போ 3 ரூபா 2 ரூபா ஒரு மாத்திரை, அதை கொடுத்து இதை போடுங்க தம்பி, இந்த கழிச்சலாக பறந்துடணுவார். கொண்டு போட்டால் கோழி பறந்துடும், எப்படி பறக்கும், செத்துரும். அந்த மருந்து அது வெறும் அந்த ஒரு மாத்திரை அதை காப்பாற்றுன்னுவார், காப்பாற்றாது. இன்றைக்கி வரைக்கும் செய்கிறாரு அதை இந்த மெடிக்கல்காரங்கள்லாம். இன்றைக்கி வரைக்கும் இந்த வெள்ளைக்கழிச்சல்னு கேட்டால் உடனே அந்த டெராமிஷின் மாத்திரை. நிறைய பேருக்கு பாவம் தெரியாது தானே, கிடை கொடுத்த உடனே வாங்கிட்டு வந்துடுது, வாங்கிட்டு வந்து அதை நுணுக்கிறது எல்லாம் பண்ணிக்கின்னி ரொம்ப பொறுப்பாக அதுக்கடுத்துலாம் கொடுப்போம். கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், அது ஒரே நாளில் செத்து தான் போகும், என்னடா இது அப்படின்னு தோணும். சரி, இந்த மாத்திரைகள்லாம் ஏன் இவங்கெல்லாம் இன்னும் மாறாமல் இருக்காங்க, வேறு ஏதாவது நமக்கு அட்வான்ஸ்டாக இவங்க கொடுப்பாங்களா அப்படின்லாம் நான் நிறைய மெடிக்கல்காரங்களை கேட்டிருக்கேன். என்னென்ன இதையே கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது வாங்கி கொடுங்களேண்ணே, ஒன்றும் சரி வர மாட்டேங்கண்ணே. இல்லைப்பா வேறு மருந்துலாம், இதான்ப்பா மருந்து, இதை விட்டால் வேறு எதுப்பா மருந்து இருக்குது அப்படின்வாரு. சரி ஓகேண்ணே, சரி இதே தான் கொடுக்குறீங்க, செத்து தானே போகுது, ஒன்றும் காப்பாற்ற முடியலனாலும் அவருக்கும் பதில் சொல்ல தெரியல. அவர் என்ன பண்ணுவார், ரெப்பு வந்து கொடுப்பார், இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ரெப்பு வந்து அந்த கம்பெனிலேருந்து கொண்டு கொடுப்போம், அதை வாங்கிட்டு அவர் சொல்கிறத இவர் கேட்பார். சரி, இப்போ இன்றைக்கி இந்த டெராமிஷினோட எதை கலந்து போட்டால் இந்த கோழி குஞ்சுகளுக்கு இந்த வெள்ளைக்கழிச்சலாக இருக்கிறது அப்புறம் உறங்கிட்டு இருக்கிறது வந்து காப்பாற்ற முடியுன்றத நான் என்னுடைய அனுபவங்களை என்னுடைய அனுபவம் தான் எல்லாமே, நானே ஒன்று கொலாபரேஷன் பண்ணி பண்ணி பார்க்குறேன். எதை பண்ணி உங்கள் கோழிகளை காப்பாற்றலாம், என்னுடைய கோழியை காப்பாற்றலாம், என் கோழி உங்களுடைய கோழி மாதிரி, உங்களுடைய கோழி என்னுடைய கோழி மாதிரி. அதாவது என்ன, அண்ணன் வந்து நம்ம கோழி அவர் கோழின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். அதாவது நம்ம அன்பு அன்பாக நம்ம பழகிறோம், நம்ம தோழர் தோழியர்களாக இருக்கோம், நமக்குள்ளே எல்லாம் என்ன வேறுபாடு, நம்ம எல்லாமே ஒரே, நம்ம கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே கோழி, நம்ம உங்க கோழி எங்கள் கோழி மாதிரி, என்னுடைய கோழி உங்களுடைய கோழிகள் மாதிரி. இப்போ அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். சரி, இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சு, 100 குஞ்சு இருக்குது, 200 குஞ்சு இருக்குது, வெள்ளையாக கழியுது, ஒன்றும் பண்ண முடியலன்னு, அப்புறம் உறங்கி உறங்கி இறக்குது, என்னென்ன பண்ணலாம், அப்படியே குன்னி குன்னி நிற்கிதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லிக்ஸன் பவுடர் ஒன்று வாங்கிக்கணும், 20 கிராம் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கணும். கோழி குஞ்சுகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா 20 கிராம் இருக்கும். 1 லிட்டர் வெந்நீர் எடுத்துக்கணும், கொதிச்சு ஆறிய வெந்நீர் 1 லிட்டர் எடுத்துக்கணும். இதில் என்ன பண்ணும், இந்த கோழி குஞ்சுகள் உறங்கிருச்சு, ஏதாவது ஒன்று கழியுது, உறங்கிட்டு அப்படியே குறுகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, 1 லிட்டர் வெந்நீரில் நல்லா ஆறிய வெந்நீர், கொதிச்சு ஆறிய வெந்நீரில் 10 கிராம் பவுடர், அந்த பாக்கெட் 20 கிராம் இருக்கும், 2 பிரித்து 10 கிராம் கொட்டிடணும். ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்குன்னா, ஒரு நாளைக்கு இப்போ 100 குஞ்சு இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 1 லிட்டர் தண்ணி, அதே 2 லிட்டர் குடிக்கணும், அந்த பாக்கெட் அப்படியே கொட்டிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் அந்த டெராமைசின் மாத்திரை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கலர் மாத்திரை, பெரிய மாத்திரை, ஒரு மாத்திரையை நல்லா நுணுக்கிட்டு அதையும் நல்லா ஒரு மூடியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி சிறப்பு மாதிரி வந்தோன்னா அதையும் இதுக்கு இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றிட்டு இந்த வைமரால் பச்சை கலர் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, எல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன், அந்த வைமரால் பச்சை கலர் பாட்டில் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதை ஒரு குளுக்கு குளிக்கிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 1/4 மூடி 1 லிட்டருக்கு ஊற்றிட்டிங்கன்னா இவங்க அழகாக அதை குடிப்பாங்க. அப்போ எப்போ வைக்கணும், காலையில் நீங்கள் எடுத்த உடனே தண்ணியை வச்சிடக்கூடாது, தீவனம் போடணும், குஞ்சுகள் பொறிச்சு 1.5 மாதம் வரைக்கும் அந்த பொறிச்ச குஞ்சுகளுக்கு நீங்கள் கம்பெனி தீவனம் தான் போடணும். 1.5 மாதம் வரைக்கும் கம்பெனி தீவனம் போடுங்க, அப்புறம் நம்மளுடைய தீவனங்களை போட்டுக்கலாம். அது வரைக்கும் போட்டு அதை எழுப்பி விட்டுருணும், நல்லா உயர்ந்ததுக்கப்புறமா உருவானதுக்கப்புறமா நம்மளுடைய தீவனங்களை போடும்போது ப்ரோட்டீன் குறைபாடுலாம் தெரியாது, அதுவும் வெளியே திறந்து விட்டால்
கம்பு சோளத்தை உடச்சே போட்டுக்கலாம், அது தாராளமாக போதும். கருவாட்டு தூள் கிடச்சா அது தாராளமாக கலந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த வச்சிட்டிங்க, அந்த தண்ணியை எப்படி வைக்கணும், எப்போ வைக்கணும், காலையில் தீனியை போட்டிங்க, மதியம் ஒரு 12 மணிக்கு தண்ணியை வைங்க. கோழி குஞ்சுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா மதியம் 12 மணிக்கு. மருத்துவ முறை இதுதான் அந்த கோழிகளுக்கு. எப்பயுமே மருத்துவ முறைன்றது காலையில் தீவனம் போடணும், தண்ணி வைக்கக்கூடாது. மதியமாக தண்ணி வைக்கும்போது தாகத்தோடு இருக்கும், எல்லாம் போய் அந்த தண்ணியை குடிக்கும். எப்படி முடியாமல் இருந்தால் கூட அப்படியே அரைக்கரைக்கு போய் அந்த தண்ணியை குடிக்கும். குடிக்கும்போது அதிலிருந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு உடல்நிலை ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஓரளவுக்கு கொஞ்சமாக தேறி தேறி வரும். இதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு இந்த தண்ணியில் தான் வச்சுக்கிட்டு வரணும். இதுவும் வச்சு கட்டுப்படல, இதுக்கும் கட்டுப்படாமல் தான் இருக்குது அப்படின்னா நாம் அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு சளியாக இருக்கும், இன்ஜெக்ஷன் பண்ணலாம். வெள்ளை கழிச்சல் நின்றுச்சான்னு பார்க்கணும். நிற்கலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய உறங்கும் கோழி குஞ்சுகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெடி பண்ணி இந்த தண்ணியை இதில் வச்சுக்கிட்டு அதுலேயும் ஒரு 2 சொட்டு வாயில் போடணும். எதெல்லாம் இப்போ அடைச்சி இதை காப்பாற்ற முடியுமோ நம்ம பண்ணுற வேலையை பார்க்கணும், அதையும் நம்ம செய்யலாம். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த கோழி குஞ்சுகள் உறங்கி இறக்குறது, அப்புறம் நிறைய பண்ணையாளர்கள் இருப்பீங்க, 1000 கோழி 2000 கோழி இறக்கியிருக்கேன், 3000 வச்சுருக்கேன், 4000 வச்சுருக்கேன் அப்படிங்க. உங்களுக்கெல்லாம் அந்த பிடிச்சி போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, கோழி குஞ்சுகளை பிடிச்சி போடுறது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோன்னா இந்த லிக்ஸன் பவுடர் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் நிறைய கோழி குஞ்சுகள் இருந்தால், எவ்வளோ உங்களுக்கு கோழி குஞ்சுகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதிகப்படுத்திக்கணும். 10 கிராம் போடுற இடத்துல 20 கிராம், 30 கிராம், 40 கிராம், லிட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. சரி, வாங்க அடுத்தபடியாக நாம் வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு எப்படி இந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த மருந்து எப்படி இருக்குது, என்ன மருந்து இதில் போட போகிறோன்றதை காட்டுவோம் வாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிடெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு. இதுவும் மாட்டுக்கு ஆட்டுக்கு கொடுக்குற மருந்து தான் இது, மாத்திரை இது. இதான் நான் சொன்னால அந்த மஞ்சள் கலர் மாத்திரை, அது வந்து டெராமைசினும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ஆக்ஸிடெட்ராசைக்ளின், இதுவும் பயன்படுத்தலாம், டெராமைசினும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இதில் 2 மாத்திரை இருக்குது, 1 மாத்திரை தான் நுணுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்ஸன் பவுடர், இதுதான் லிக்ஸன் பவுடர், 20 கிராம். இது வந்து 80 ரூபா 82 ரூபா ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி வரும். இது 20 கிராம் தான் வருதுல. இது வந்து பார்த்தீங்கன்னா வைமரால், இதுதான் நீங்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது 30 ml பாட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன், 50 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கொதிச்ச ஆரிய வெந்நீர். இப்போ இதில் 2 மாத்திரை இருக்குதுன்னு சொன்னேன், இப்போ 1 எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 mg 1 மாத்திரை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நுணுக்கிக்கிறேன், இப்படியே வச்சு நல்லா சுத்தியல்ல, ஏதோ ஒன்று சுத்தியல் தான் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது இதில் அதை நொறுக்கிற மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஓகே. அது வெளியே வராமல் நுணுக்கிக்கணும் நல்லா. பாருங்கள், நுணுக்கிட்டேன், இப்போ பவுடர் ஆயிடுச்சு. இந்த பவுடரை இந்த மூடியில் கொட்டுறேன், கொட்டியாச்சு. இப்போ இதில் இருந்தே கொஞ்சம் தண்ணி இதுக்குள்ள கூட்டுறோம். இப்படி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் சிறப்பாக மாறிடும் லிக்ஸன் பவுடர். இப்போ ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டு இப்படி கட் பண்ணி வேண்டியது தான், கட் பண்ணிக்கிட்டோம். இது எப்படி 10 கிராம் தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இந்த பாக்கெட்டில் 20 கிராம் இருக்குது. நம்ம இப்போ இதை சமப்படுத்திக்கிட்டு ஒரு பாதி நம்மளே ஒரு அளவு வச்சுக்க வேண்டியதான், ஒரு அளவு பாதி பாக்கெட்டு பாருங்கள், ஒரு பாதி அளவில் உள்ள கொட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இதை பிரித்து கூட வச்சுக்கலாம், ஒரு பேப்பரில் வச்சு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு கூட நீங்கள் ஒரு அளவு இதுக்குள்ளே கொட்டிக்கலாம். இப்போ நான் பாதி கொட்டிட்டேன், இப்போ இதை என்ன பண்ணுறோம், அது கொட்டிட்டோம், இந்த பவுடரை கொஞ்சம் கிண்டிக்குவோம். இதை எடுத்து பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடுவோம். இந்த மாதிரி இந்த மூடியில் இருக்கிறத கொஞ்சம் அதே தண்ணியில் இப்படி கலந்துக்கலாம். இப்போ இது ரெடி. இதுக்கான மூடியை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு குலுக்கு குலுக்கிட்டோம்னா சேர்ந்துக்கும், அவ்வளோதான். இப்போ கலவை ரெடி. இப்போ வந்து 10 கோழி குஞ்சு தான் இருக்குது, என்ன செய்யலாம், 20 கோழி குஞ்சு தான் இருக்குது, என்ன செய்யலாம்னா அதுக்கும் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா அந்த இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். இது ஒரு 3-4 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் அந்த தண்ணியை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே எதில் குடிக்க வைக்கிறீங்க, குடிக்கிறதுக்கு எதில் ஊற்றுறீங்களோ அதில் நீங்கள் ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே கொடுக்கலாம், ஒரு 4 நாளைக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த வைமரால் இது எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா கேட்பீங்க, ஒரு அளவு சொல்லி அப்படின்னு. அளவுனா இது தான், இந்த பாருங்க இந்த மூடி, இந்த மூடியில் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கலாம், ஒரு 1/2 மூடி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான்,
இதே மாதிரி கலக்கி ஊற்றிட வேண்டியதான். இது ஏன் இந்த வைமரால் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, இது விட்டமின்ஸ், பக்கா விட்டமின்ஸ். இது இது ஊற்றிட்டோம்னா அந்த நோய் குஞ்சுகளுக்கு, அந்த கோழி குஞ்சுகளுக்கு இந்த நோய் வாய்ப்பட்டுருக்கிறது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக இது கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், இது எல்லாமே இது ரெண்டுமே பக்கா ஆன்டிபயோட்டிக்கு, அதனால தான் அதை கொடுக்குறோம். தனியாக கொடுத்தா கேட்காது, அதனால தான் கொடுக்குறோம். இதில் கோழி குஞ்சு அதிகமாக இல்லை, குறைவாக தான் இருக்குது. பாருங்கள், இதில் அந்த அந்த டப்பாவில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன், தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், இதை வச்சுக்கலாம், நாளைக்கும் வச்சுக்கலாம். ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இந்த தண்ணியை தொடர்ந்து வச்சு ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம், வாங்க.